நீங்க வெயிட் லாஸ் பண்ணாம இப்ப நான் சொல்ல போற இந்த நாலு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க தலைகீழ நின்னீங்கன்னா கூட என்ன இந்த நாலு விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும். சோ அதை இந்த வீடியோல கிளியரா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா வந்து வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறீங்க, அது எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட 30 டேஸ் ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது இது எல்லாமே கற்றுக்கிட்டு உங்களோட கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் நிறைய மென்னுக்கும் ஈவன் நிறைய விமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்லாம் வந்து தெரியணும், அதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புலாம் வந்து நல்லா தெரியணும், அந்த நரம்பு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு வெயின்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பாடியில் வந்து அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்து இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா போன்ஸுக்கு மேலே வந்து மசில் இருக்கும், மசிலுக்கு மேலே வெயின்ஸ் வந்துருக்கும், அதுக்கும் மேலே ஸ்கின், ஆனால் இந்த மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் எவ்வளோ ஃபேட் வந்து இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துடுறேன்னா விசிபிளாக வந்து தெரியும். ஈவன் சிலர் வந்து நார்மலாக தெரியாமல் வந்துருக்கும், ஆனால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்துடுறேன்னா வெயின்ஸ் வந்து விசிபிளாக வந்து தெரியும் பண்ணும்போது மட்டும். இதுக்கான ரீசன் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் வந்துடுறேன்னா இன்ஹான்ஸ் வந்து ஆகும், அந்த டைமில் வந்து வெயின்ஸ் வந்துடுறா தெரியும், அதுக்கப்புறம் மசில் வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து வரும்போது இந்த வெயின்ஸ் வந்து தெரியாது. ஸோ இந்த வெயின்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாமல் பர்டிகுலராக ஃபேட் லெவல் வந்து கம்மியாக இல்லாமல் நீங்கள் எதனா பண்ணீங்க அப்படின்னா அது டோட்டலாக வந்து வேஸ்டான ஒரு விஷயம். செகண்ட், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னோட ஃபேஸ் வந்து பார்க்க பெருசாக வந்துருக்கு, வி ஷேப்பில் வந்துடனா ஃபேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஈவன் நான் முன்னாடி என்ன விஷயங்கள் வந்து வெயின்ஸுக்கு சொல்லணும் அதே மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் வெயிட் அதிகமாக வந்திருக்கீங்க, உங்களோட பாடியில் வந்து ஃபேட் லெவல் அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்க சப்பியாக தான் வந்து இருக்கும், வி ஷேப்லலாம் வந்து இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லெவல் அதிகமாக இருந்து அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஃபேஸ் ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும்போது வி ஷேப்பில் வந்து இருக்கும். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வி ஷேப்பில் இருக்கணும்னு எதனா பர்டிகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை பூமர் வந்து வாயில் போட்டு நீங்கள் மினிட்டே இருந்தாலும் ஒரு ரிசல்ட்ஸ் வந்துடனா உங்களுக்கு இருக்காது. தேர்ட், யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆசை ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வீடியோஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து அவங்களோட பாடி ஸ்ட்ரெட்டடாக வந்துடனா இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி ஃபிட்டாக வந்து எப்பயுமே வந்துடனா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான ரீசனும் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஸ்ட்ரெட்டடாக வந்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துடனா ஃபேட் லெவல் கம்மியாக வந்து இருக்குது, அதனால தான் வந்துடனா இந்த மாதிரி வந்து இருக்குது. உங்களோட பாடியில் வந்து ஃபேட் லெவல் அதிகமாக இருந்து நீங்களும் ஸ்ட்ரெட்டடாக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. ஸோ அதையும் வந்துடனா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஃபோர்த்து, மென்னுக்கும் விமனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சது ஒன்று சிக்ஸ் பேக் அப்படின்னு கூட வந்துடனா சொல்லலாம், நான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்லாம் வந்துடனா சொல்லலை, சிலருக்கு பிடிக்காது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துடனா அது வந்து பிடிக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாமையோ இல்லை ஃபேட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணாமையோ நீங்கள் 1000 இல்லை 10,000 ஆப்ஸ் கிரன்ச்சஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துடனா சிக்ஸ் பேக்ஸ் வந்து வரவே வராது. அதுக்கான மெயின் ரீசன் அந்த பாடியில் இருக்க ஃபேட் மட்டும்தான். நம்மளோட அப்டமன் ரீஜனில் வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துருக்கு, அந்த ஆர்கன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி மசில்ஸும் அதுக்கு மேலே ஸ்கின் வந்துடனா இருக்கும். இந்த இடத்துல மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஃபேட்டோட லெவல் வந்துடனா கரெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த மசில் ஆக்சுவலி சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்றது வந்துடனா மசில் தான், அது நல்லா விசிபிளாக வந்துடனா தெரியும். ஆனால் அந்த ஃபேட் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மசிலை வந்துடனா கவர் வந்து பண்ணிக்கும். ஸோ கரெக்டான சிக்ஸ் பேக்ஸ் வந்துடனா தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நாலு விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்னு தப்பாக எதனா நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதை மறக்காமல் என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் வந்து நான் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டட் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட் ஆகணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருக்கலாம். சிலர் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.